Hi friends, this is Gautam Kalidas from Canada. இன்னைக்கு நாம பக்தி மார்க்கமாக நாம போகிறது பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பன் டெம்பிள் பிராம்டனில் இருக்குது. விவேகேட்டா புதுசாக கார் எடுத்திருக்காரு, ஸோ எல்லாத்தையும் பக்தி மார்க்கமாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இப்போ தான் எல்லோரும் அடிச்சு பிடிச்ச வேலையிலேருந்து வந்தோம். வந்துட்டு அப்படியே குண்டு கட்டாக தூக்கி வீசிட்டு எல்லோரும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சுஜித்தேட்டா மட்டும் ரெடி ஆகிட்டு இருக்காரு, அவரை ரெடி பண்ணுறதுக்குள்ளே தான் போதும் போதும் ஆகிடுச்சு. ஃபைனலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கிளம்புறதுக்குள்ளேயே போதும் போது ஆயிடுச்சு. சுஜித் சேட்டா, விவேக் சேட்டா அண்ட் கௌதம். கௌதமும் விவேக் சேட்டாவும் ரொம்ப நேரமாக அந்த கூகுள் மேப்பில் அப்படி இப்படின்னு தேடி வழியை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா எந்த வே ஷார்ட்கட்டு, எதில் சீக்கிரம் போகலாம் அண்ட் அதே மாதிரி ஸ்பீடாக போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு ஒரு வழியாக ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி கிளம்பினோம். வீட்டில் நாங்கள் கிளம்புனதே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30 ஆச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒர்க் முடிச்சுட்டு வந்ததே லேட்டு, வந்து அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு எப்படியும் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிளம்பி போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஃபால் சீசன். ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோனோட ஃபால்லேயே பார்த்துருப்பீங்க எப்படி மாறி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஃபால் சீசனுங்கிறங்காட்டி எல்லா பக்கமும் அப்படியே கலர்ஸ் ஃபுல்லாக லீவ்ஸ் ஃபுல்லாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஒன்லி கிறிஸ்மஸ் ட்ரீ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீஸ் மட்டும்தான் க்ரீனாக இருந்துச்சு. மீது எல்லா ட்ரீஸுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லீவ்ஸுமே கொட்டிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த ட்ரீஸில் இப்போ இலையே இல்லை, ஏன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆனங்காட்டி. கோயில் பக்கமே போகாத நாங்கள்லாம் கோயிலுக்கு கிளம்புனனாலையோ என்னமோ மழையும் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு மழை வந்துச்சு. இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் ஒன்ஸே மாறும், அந்த அளவுக்கு இங்கே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். வீடெல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடு அப்படிங்கிறங்காட்டி வீடெல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே இண்டிவிஜுவல் ஹவுஸாக தான் இருக்கும். ஸோ வீடெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே போக ஆரம்பித்தோம். அப்படியே மெதுவாக ரசிச்சுட்டே வந்து மழை நல்லா வர்றதுக்குள்ளே கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதாங்க கோயில். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கோயில் இருக்கும். கனடாலாம் அப்படி தான், ஏன்னா இங்கே ஸ்னோ 6 மந்த்ஸ் ஸ்னோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறங்காட்டி. ஸோ எல்லாமே பில்டிங்குள்ளே தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள கோபுரம் கலசம் எல்லாமே வச்சு உள்ளே நம்ம ஊர் கோயில் மாதிரியே இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கோயிலுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு கோயில் ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு கேரளா ஸ்டைல் அப்படிங்கிறது தனியாகவே தெரியுது. கேரளா டெம்பிள் அப்படிங்கிறது ஆல்ரெடி ரெண்டு பேரும் வெளியே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ லைனில் நிற்கிற மாதிரி. போய் நாமளும் லைனில் ஜாயின் பண்ணி வெளியே பார்த்தீங்கன்னா செப்பலை விட்டுட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ கோவிட் சுச்சுவேஷன், அதனால் வந்து கோயிலுக்கு வர்றதும் பார்த்தீங்கன்னா யாரும் அதிகமாக வர்றதில்ல. எல்லாருமே வீட்டிலேருந்து ஆன்லைன் தரிசனம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா டெய்லியும் ஈவினிங் 6:00 யூடியூப்பில் இல்லை கோயிலோட வெப்சைட்டில் பூஜையை பார்த்துக்கலாம் வீட்டிலிருந்தபடியே. கேட்டாவோட காருக்கு பூஜை பண்ணுங்கிறதுக்காக தான் மெயினாக கோயிலுக்கு வந்ததே. ஏன்னா காருக்கு வச்சு பூஜை பண்ணும் அப்படின்ட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் எடுத்தாங்க அண்டு சானிடைசர் கொடுத்து கையை ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாக்குள்ளே என்ட்ரான ஒரு ஃபீல். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. உள்ள கோயில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மூலவரோட வலது பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகரும் ஐயப்பனோட சின்ன சின்ன கோயில்கள் இருந்துச்சு. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா மூலவர் சுற்றி வர்ற ஊர்வலத்துக்கு யூஸ் பண்ணுற யானை வாகனம் இருந்துச்சு. அண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாகாலியோட கோயில் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகான கன்ஸ்ட்ரக்ஷனுங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எல்லா பக்கமும் அப்படியே நிம்மதியாக, யாருமே கூட்டம் இல்லை, அதனால் அப்படியே நிம்மதியாக தரிசனம் செஞ்சோம். அப்படியே அமைதினா அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு, அவ்வளோ நிறைவும் கூட. கனடாவில் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் ஃபுல்லாக பயங்கர ஸ்னோவாக இருக்கும், -40 degrees வரைக்கும் போகும். ஸோ அதனால் எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரூஃபிங், அதுக்கு கீழே தான் இருக்கும், ஃபுல்லாக கவர்டாக. உள்ளேயும் சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹீட்டர்னு இது பண்ணியிருப்பாங்க. குளிர்காலத்தில் ஃபுல்லாகவே உள்ளே வந்து இதமாக இருக்கும், வெயில் காலத்தில் ஏசியாக சேஞ்ச் ஆயிரும். மேலே இருக்கிற சிஸ்டம் ஃபுல்லாகவே அதுக்கேற்றது தான்.
அண்ட் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா கோயிலில் துலாபாரம் வச்சுருந்தாங்க, எடைக்கு எடை கொடுக்கறது. இங்கே அதிகமாக எந்த கோயிலையும் பார்க்க முடியாது. கேரளா டெம்பிள் அப்படிங்கிறங்காட்டி இங்கே இருந்துச்சு. குழந்தைகளுக்கு எடைக்கு எடை கொடுப்பாங்க பொருட்கள், அதே மாதிரி பெரியவங்க இவங்க எல்லாத்தையுமே உட்கார வச்சு எடைக்கு எடை அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் கொடுப்பாங்க கோயிலுக்கு. ஏட்டாவும் காருக்கு பூஜை பண்ணுறதுக்கு அர்ச்சனை சீட்டு வாங்கினாரு, $50 கொடுத்து. ஸோ கார்க்கியை வச்சு பூஜை பண்ணி கொடுத்தாங்க. காமனாக நார்மலாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பூஜை பண்ணுவாங்க, பட் இப்போ கோவிட் சீசனுங்கிறங்காட்டி ஐயர் வந்து வர்றதில்லை வெளியே. ஸோ உள்ளே வச்சு பூஜை பண்ணி மட்டும் கொடுத்தாங்க, நாமளே கொண்டு போய் எல்லாமே பண்ணிக்கணும் வெளியே. என்ன வேண்டிங்க? என்ன வேண்டிங்க? கோயிலில் மங்களகரமாக போய் உட்காந்து வேண்டிட்டு இருந்தீங்கல்ல. எல்லாருக்கும் நல்ல வருஷம். அது மாத்திரம் அத்தையும் இல்லை. தாய்ந்தோ வேண்டியும் உண்மையை சொல்லணும்னு இந்த வருஷத்துல கல்யாணம் நடக்கணும்னு வேண்டியிருக்காரு. செல்லக்குட்டி நீ எதுவுமே இல்லை, புளியோதரை கொடுப்பாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாருங்க. கடைசி வரைக்கும் புளியோதரை கூட கொடுக்கல, ஏதோ தட்டுல ஏதோ வச்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சோம், அதுவும் வரல. கடைசியில ஜூஸ் போட நாலு எலுமிச்சம்பழம் சட்னி இருக்க ரெண்டு தேங்காய் தான் கிடைச்சது. எனிவே எல்லாரும் கார்ல சுத்த சொல்லியிருக்காங்க. ஏட்டா இப்ப எடுத்து கார் எடுத்து சுத்த போறாரு. ஓகே கம் ஆன் லெட்ஸ் கோ. நம்ம ஊரில் காருக்கு வந்து சாமியோட தீபாராதனையை சுற்றுவாங்க, இங்கே வந்து கார் எடுத்து கோயிலையே ஒரு மூணு தடவை சுற்றணும். ஸோ அதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் வச்சு கொடுத்த எலுமிச்சம்பழத்தை காருக்கு டயருக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லா நாலு பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணோம். அண்டு இந்த ஊரில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் நசுங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்துடணும், ஏன்னா வெளியே எங்கேயும் குப்பை போடக்கூடாது. ஸோ கார் ஏற்றி எலுமிச்சம்பழம் நசுங்கின உடனேயும் எலுமிச்சம்பழத்தை பொறுக்க ஆரம்பித்தோம். பொறுக்கி அதுக்கு ஒரு கூத்து பண்ணுங்க. எலுமிச்சங்காய் கீழே கூட போடக்கூடாதா? எடுத்த எலுமிச்சம்பழத்தை உள்ளே கொண்டு போய் டஸ்ட்பின் இருக்கும், உள்ளே போட்டுடலாம் அப்படின்ட்டு உள்ளே கொண்டு போனால் உள்ளேயும் அதை போடக்கூடாது அப்படின்ட்டாங்க. வெளியே கார்னரில் ஒரு டஸ்ட்பின் இருக்கும், வெளியே கொண்டு போய் அங்கே போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதை எடுத்துட்டு சுத்த ஆரம்பித்தேன். என்னடா கண்டக்கு சிலம்பு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எலுமிச்சம் தூக்கிட்டு போடுறது, பக்தி மார்க்கமா கோயிலுக்கு போயிட்டு கடைசியில ஒரு வழியா டிம் ஹோட்டல் போய் காஃபி வாங்கி ட்ரிப்பை ஒரு வழியாக என் பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் போடுங்க, அண்டு மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் ட்ராப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். அண்டு தென் கௌதம் காளிதாஸ் ஃப்ரம் கேனடா.